இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 15 நாளில் நடக்க போகுது. கருத்து கணிப்பும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வெளியாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். மக்களிடம் நேரடியாக சென்ற பிறகு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற தகவல், அதாவது எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த தொகுதியில் யார் போட்டியிட போகிறாங்க, அந்த போட்டியிடுறவங்களை வச்சு இந்த தொகுதியில் யாருக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேவோட முடிவு தான் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து கணிப்புகள் பார்த்தோம். பொதுவாக வந்து சொல்லியிருந்தாங்க எந்தெந்த தொகுதியில் இவங்கெல்லாம் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ வந்து அந்தந்த ஊருக்கே போய் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பில் யாருக்கு வந்து சாதகமாக அமைஞ்சிருக்கு, எத்தனை சதவீதம், அதாவது முழு தகவலும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஊர்லலாம் வந்து இவங்களுக்கு அதிக சாதகம் இருக்கிறத வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்பவே விறுவிறுப்பாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கருத்து கணிப்பு படி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள் முழுசாக, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2021 ஆண்டு தேர்தலில் யார் முதல்வராக வர விருப்பம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் கேட்கப்பட்டது. தமிழகத்தில் வரும் தேர்தலில் முதல்வராக பதவியேற்க விருப்பம் என்ற கேள்விக்கு MK Stalin என 38.4% பேர் கூறியுள்ளனர். தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியே மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என 31% பேர் மட்டுமே விரும்புவதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இதில் என்ன ரொம்ப ஆச்சரியமான ஒரு சில தகவல்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே, அதாவது அதிமுகவோட தலைமையாக இருக்க எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், திமுகவோட தலைமையாக இருக்க MK Stalin அவர்கள்ட்டோ, ரெண்டு பேருமே முதல் முறை முதல்வர் வேட்பாளருக்கு நிற்கிறாங்க. 2016 நடந்த தேர்தலில் திமுகவில் கலைஞர் அவர்கள் இருந்தார், அதிமுகவில் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பார்த்திங்கன்னா இருந்தாங்க, ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே முதல் தேர்தல் அப்படின்னே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி திமுகவில் கலைஞர் அவர்களும் இல்லை, MK Stalinக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஜெயலலிதா அவர்களும் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுனால ஈக்குவலாக தான் போயிடுச்சு. இவங்க பக்கமும் தொண்டர்கள் ஈக்குவலாக இருக்காங்க, அவங்க பக்கமும் தொண்டர்கள் ஈக்குவலாக இருக்காங்க. இவங்க பக்கம் இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் இருக்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 10 இவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஸோ ஒருவேளை மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் ஆசைப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் எதிர்பார்ப்பாங்கல்ல, ஒரு சிலரோட விஷயம், ஒரு சிலர் அதிமுக போடுறவங்க அதிமுகவுக்கு மட்டும்தான் போடுவாங்க, திமுகவுக்கு போடுறவங்க திமுகவுக்கு மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் ஆசிலேசன்லேயே இருப்பாங்க, இவங்களுக்கா இவங்களுக்கா, சரி போன டைம் அவங்களுக்கு போட்டால் அவங்க முதல்வராக இருந்தாங்க, இந்த முறை இவங்களுக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க கிட்டத்தட்ட 10% மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க தான் யார் முதல்வர் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது, அந்தந்த ஊரில் வச்சு விசாரிக்கும் போதும், போன முறை வந்து எடப்பாடி ஆட்சியே வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி 31% பேர் வாக்கு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ ஸ்டாலினுக்கு பார்த்தீங்கன்னா 38% பேர் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வரும் April 6 சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுமா, இல்லை திமுக கூட்டணி 10 கழித்து ஆட்சியை பிடிக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இது குறித்து கருத்து கணிப்பு ஒரு சில முக்கியமான நிறுவனங்கள் நடத்தின, அதன் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் திமுக கூட்டணி 158 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதுபோல வரும் தேர்தலில் தமிழக முதல்வராக யார் வர விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு 38.4% பேர் ஸ்டாலினையே தேர்வு செய்துள்ளனர். தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு 31% பேரே வாக்களித்துள்ளனர். VK Sasikalaவுக்கு 3.9% பேரும், கமலஹாசனுக்கு 7.4% பேரும், ரஜினிகாந்திற்கு 4.3% பேரும் முதல்வராக வர கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளார்கள். இதுல என்ன ரொம்ப ஆச்சரியமான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தலே நிக்கல, ஆனா நிறைய பேர் வந்து சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தா பரவாயில்ல, அவர் ஏன்னா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, திமுகலையும் தலைமை இல்லை அதிமுகலையும் தலைமை இல்லை, ஸோ 50 காலமாக திராவிட கட்சிகளையும் ஆண்டுட்டு இருக்காங்க, ஸோ ஒரு முறை புதுசாக ரஜினி அவர்கள் வந்திருந்தாங்களா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அவர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4.3% பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக இல்லாதப்பவே அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஒருவேளை அவர் முதல்வர் வேட்பாளராக நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுத்துருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு 2.5% பேரும், இது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்காங்க, இருந்தாலும் தனிச்சு பார்த்தீங்கன்னா இவருடைய பேரை அவங்களே சொல்லியிருக்காங்க. KS Alagiriக்கு 1.7% பேரும், OPSக்கு 2.6% பேரும் கருத்து கணிப்பில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். திமுக கூட்டணிக்கு 43.2% வாக்கு சதவீதம் இருக்கும். இது கடந்த
2016 ஆண்டு தேர்தலை காட்டிலும் 3.8% அதிகமாகும். அதுபோல அதிமுக கூட்டணிக்கு 32.1% வாக்குகளே கிடைக்கும். இது கடந்த 2016 ஆண்டு சட்டசபை தேர்தலை காட்டிலும் 11.6% குறைவாகும். அதே போல தமிழக முதல்வரின் செயல்பாடுகளில் எத்தனை பேருக்கு திருப்தி இருந்தது என்பது குறித்து கருத்து கணிப்பில் கேட்கப்பட்டது. அதில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டில் மிகவும் திருப்தியடைவதாக 21% பேர், சில விஷயங்களில் திருப்தியடைவதாக 33% பேரும், முதல்வரின் செயல்பாட்டில் திருப்தியே இல்லை என 39% பேரும் தெரிவித்துள்ளார்கள். ஸோ உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சிக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயமாகவே பார்க்கப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். ஒரு முறை ஒரு ஆட்சி வந்து வந்துட்டாங்கன்னா அடுத்த முறை அந்த ஆட்சியில் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்கு தான் அதிக சப்போர்ட் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எப்படி வந்து இடைத்தேர்தல் நடந்தால் ஆளுங்கட்சிக்கு அதிக சப்போர்ட் இருக்கோ, அதுபோல் ஆளுங்கட்சி இருக்கும்போது அடுத்த முறை தேர்தல் நடக்கும்போது எதிர்கட்சிக்கு அதிக சப்போர்ட் இருக்கும். முன்ன பின்ன தாண்டி வந்தாலும் அப்படி இப்படின்னு போராடி அந்த நடுவில் ஒரு 10% மக்கள் யாருக்கு வாக்கு போடுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆட்சியை கைப்பிடிப்பாங்க. ஸோ இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்சியே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்திங்கன்னா கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் கருத்து கணிப்பில் ஒரு சில முடிவுகள் சொல்லும்போது திமுக ஆட்சியே இந்த முறை கைப்பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. புதுசாக களமிறங்கியிருக்க மக்கள் நீதி மய்ய கட்சியாக இருக்கட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இரண்டுக்குமே கணிசமான வாக்குகள் மட்டுமே கிடைக்கும், ஆனால் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மக்கள் நீதி மய்யத்துக்கு கிட்டத்தட்ட 4-5 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 234 தொகுதியில் கிட்டத்தட்ட சரத்குமார் தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா 34 தொகுதி என்னமோ ஒதுக்கியிருக்காங்க. 34-43 தொகுதியை பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. அதனால் அந்த தொகுதிக்கு போக மீதி தொகுதியில் மக்கள் நீதி மையத்துக்கு கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே போல் அமமுக 10-12 இடங்கள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. ஏன்னா அமமுகவும் தேமுதிகவும் பார்த்திங்கன்னா கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதிமுகலேருந்து தான் தேமுதிக இப்போ விலகி வந்து வந்திருக்காங்க. ஒருவேளை தேமுதிக அவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்களா, தேமுதிகக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லைனாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும், ஏன்னா அவங்க ஆல்ரெடி 10 வருஷமாக ஆட்சி நடத்துறதுனால ஒவ்வொரு தொகுதியிலையும் கட்சி அலுவலகம் இருக்குது, ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுற 5000 மக்கள் இருக்காங்க. பொதுவாகவே அவங்க வந்து தேமுதிகாக தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு தொகுதியில் வந்து கணிசமான வாக்கில் முன்னிலை பின்னிலை இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திமுக வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் ஒரு 2000 வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப, ஒருவேளை தேமுதிக கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களோட வாக்கு இவங்களுக்கு வரும்போது அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். இப்படி கூட ஒரு 5-6 தொகுதிகளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அந்த ஒரு வாக்கு வங்கியை அதிமுக மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய வாக்கு வங்கி இல்லைனாலும் வெற்றியை நிர்ணயிக்க கூடிய சக்தி தேமுதிகிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ அமமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமமுக வந்து அதிமுகலேருந்து ஒரு சில விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்தது தான் அமமுக. ஸோ அமமுக தனித்து நிற்கிறதுனாலையும் அதிமுகவுக்கு ஒரு இதுனே சொல்லலாம், அதாவது ஒரு வீக் பாயிண்ட் அதிமுகவுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முக்கியமான நிர்வாகிகளாக இருக்கட்டும் பல பேர் வந்து அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. அந்த ஓட்டும் பார்த்திங்கன்னா அமமுகவுக்கு போயிடுறதுனால அதிமுகவோட ஓட்டு பிரியுது, தேமுதிக ஓட்டும் பிரியுது. குறிப்பாக சொல்லணுன்னா அமமுக தேமுதிக ரெண்டோட வாக்கும் வந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க பிரிச்சுட்டே போனாலும் பாமகவோட சக்தி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகிட்ட தான் இருக்குது, பாஜகவோட ஒரு சில வாக்கு வங்கிகளும் அதிமுக கிட்ட தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்களோட கணிப்பு படி இந்த முறை நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, அதாவது நீங்கள் கட்சிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திமுகக்காரங்களாக இருந்தால் திமுகவுக்கு தான் போட போகிறீங்க, அதிமுக வந்து அதிமுக தான் போட போறீங்க. ஆனா ஒரு 10% மக்கள் இருப்பாங்க இன்னுமே வந்து அதிமுக போடலாமா திமுக போடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. போன முறை அதிமுக போட்டோம் இந்த முறை நம்ம திமுக போடலாம் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க, போன முறை திமுக போட்டோம் இந்த முறை அதிமுக போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களும் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரி திராவிட கட்சிகளே வேண்டாம் புதுசா வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களும் ஒரு 5-6% மக்கள் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத ஒரு மிக பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவங்க யார் பக்கம் சாய போறாங்க அப்படிங்கறத, ஏன்னா இப்ப கருத்து கணிப்புல கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாக்கு வங்கியில வந்து திமுக வெற்றி பெறாங்க அப்படிங்கிறது கிடையாது, முன்ன பின்னதான் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த 10% மக்கள் யார் பக்கம் சாய போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா பார்க்கப்படுது. ஸோ இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, நீங்க யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.